பொண்ணுங்களுக்கு கிரஷ் மெட்டீரியலா இருந்த நடிகர் அசோக் செல்வன் அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. எஸ், நடிகர் அசோக் செல்வன், நடிகை கீர்த்தி பாண்டியன் இவங்களோட திருமணம் அப்படின்றது இரு வீட்டாரோட சம்மதத்துல இன்னைக்கு திருநெல்வேலியில நடந்திருக்கு. நடிகரும் தயாரிப்பாளருமான அருண் பாண்டியனோட மூன்றாவது மகள் கீர்த்தி பாண்டியன், இவங்க நடிகையா ஒரு சில படங்கள்ல நடிச்சு நீங்க பாத்திருப்பீங்க. சோ நடிகை கீர்த்தி பாண்டியன் நடிகர் அசோக் செல்வனை காதலிச்சு வந்ததாகவும், இவங்களுக்கு சீக்கிரம் வந்து கல்யாணம் நடக்க போறதாகவும் ஒரு வருஷமாவே சில தகவல்கள் வந்து வெளிவந்துகிட்டு இருந்துச்சு. நடிகர் அசோக் செல்வனும் ரீசெண்டா வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு, நாங்க வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு. சோ அந்த கல்யாணம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. இவங்க வந்து ப்ளூ ஸ்டார் பசுமைந்திருந்தது ஒரு இடத்துல வந்து ரொம்ப சிம்பிளா இயற்கையான தோரணங்கள்லாம் கட்டி ரொம்ப சிம்பிளாவே கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல கல்யாணம்னாவே கறிக்கஞ்சி குடுக்கலனா ரொம்ப சண்டை போடுவாங்க. ஆனா இங்க கொடுக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது காலையில வந்து பாத்தீங்கன்னா மாம்பழ சர்க்கரை பொங்கல் அப்படின்னு ஒண்ணு, இளநீர் புட்டிங், மரவள்ளி கிழங்கு வடை, நீர் தோசை அப்படின்னு வாழ்த்த வந்த விருந்தினர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுட சுட வந்து காலை உணவா பசுமை விருந்து தான் கொடுத்துருந்துருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே சென்னை.